உற்பத்தி சாமான்களை இங்கே விற்கலாம் இல்லை விற்கலாம். இப்போ நாங்கள்லாம் இப்போ இங்கே வந்து விற்கிறனால இப்போ நாங்கள் வேறு இடங்களை தான் கொண்டு விற்கணும். இப்போ காரணம் ஊராத்தூரா இப்படி வேறு இடங்களை திண்ணவெளி சந்தையை விட்டு அங்கே தான் கொண்டு கொஞ்சம் கொஞ்சம் விற்கலாம். ஆனால் அதே நேரத்தில் இப்போ நாங்கள் எங்களுக்கு அந்த பாசன்ற ஒரு விஷயம் இருக்குதானுங்க, அந்த பாசம் தாராங்க இல்லை பாசம் தான். இப்போ நாங்கள் இப்போ எங்களுக்கு இப்போ தோட்டம் குறைவு. இப்போ நாங்கள் எல்லாம் மெங்காய் எல்லாம் வச்சு இப்போ கொஞ்சம் மெங்காய் அங்கே ஊஜியில் போட்டு மிளகாண்டோலும் ஊஜியில் போச்சு. அப்போ எங்களை அந்த கொஞ்சம் கொஞ்சம் சாமானை கொண்டு நாங்கள் தூரத்தில் விற்கலாம். ஆனால் விற்கிறதுக்கு எங்களுக்கு அந்த பாச அனுமதி இல்லை. இப்போ நாங்கள் இப்போ எங்கட நான் இருக்கிற தொட்டடி தொட்டடிலேருந்து இங்கே வாரம் இருந்தனாலே ரோட்டை கடக்கிறதுக்காக பயந்து தான் பெறுவோம். ஆனால் எங்களை கடவுண்டு தோ விஷயத்துக்கு வர வழியாக பிரிட்ஜெல்லாம் விடுறாங்க. நேற்று நீங்கள் இப்போ கேட்டிங்கண்ணா திண்ணவெளி சந்தையில் ஒன்று. ஆனால் நாங்கள் முந்தி வந்து திண்ணவெளி சந்தையிலான இவ்வளோ சாமானும் கூட கொடுத்தது இல்லையாண்டு இல்லை அந்த பிரச்சனை யுத்தாலத்திலாம் அங்கே கூட கொடுத்தாங்க. இப்போ வந்து நாங்கள் இந்த கொழும்பு தம்பளை சாமான் போகிறது காரணம் வந்துனா இப்போ வந்து ஒரு 50 மூட்டை வெங்காயம் தாஞ்சால் அப்படியே போட்டு விட்டா அடுத்த நாள் அப்படியே அங்கே விற்று போட்டு பட்டியல் அடுத்த நாள் ஒரு வந்து சேருது. இஞ்சியாண்டா அப்படி விற்கல 5 மூட்டை 2 மூட்டை தாங்க கொண்டு திண்ணவெளி சந்தையில் விற்று நாங்கள் அது நாங்கள் அப்படி தொகையாக கொடுத்தாலும் நாங்கள் தான் அதில் ஒரு வருமானம் எடுத்து எதனால் ஒரு பிரயோஜனப்படுத்தக்கூடியதே இருக்குது எங்களுக்கு. அதில் இப்போ நாங்கள் இப்போ சாமானை சந்தைப்படுத்துறது வேலை கஷ்டம். சந்தைப்படுத்தக்கு இப்போ இடத்தரகர் மாதிரி வந்து கண்ட நின்ற பாட்டு விலையெல்லாம் போட்டு எடுத்துக்கொண்டு போகிறோம். அதால் எங்களுக்கு பாரிய நட்டம். அவை 10 கெடுத்தால் 50-60 வைப்போம். அதாலே எங்களுக்கு ஒரு பாரிய நட்டம். இல்லைங்க அந்த நட்டத்தாலே எங்களுக்கு தோட்டம் வீடு செய்ய முடியாது. உரங்கள் வீட்டு பசலியல் மருந்துகளோ வேண்டதுக்கு எல்லாம் எங்களுக்கு பெரிய கஷ்டம். அதால் நாங்கள் இப்போ பெரிய கஷ்டப்பட்டுருக்கோம். மதியம் இடையில் இப்போ எண்ணெய் எழுதுகள் ஒயில்கள் அதுகளெல்லாம் பண்ணுறதெல்லாம் கஷ்டம். இனி தோட்டங்களும் இப்போ அந்த வெக்கத்தன்மையும் கொஞ்சம் கூட, அதால் கொஞ்சம் தோட்டங்களும் கொஞ்சம் பழுதுபட்டு கொண்டு போய்கொண்டு இருக்குது. அதால் இந்த சந்தைப்படுத்துறதும் இப்போ எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பாரிய இழப்பாக போச்சு. இப்போ விக்கையில் சந்தைப்படுத்துறது பெரிய கஷ்டமான இல்லாமல் இப்போ எங்களுக்கு அந்த கழிவு விஷயம் தானாங்க. முந்தி வந்து மரவழிக்கிழங்கு தான் பத்து கொண்டு கழிவு, வெங்காயமோ மிளகாயோ ஒன்றுக்கும் கழிவு இல்லை, பீட்ரூட் ஒன்றுக்கும் கழிவு இல்லை. பச்சை மிளகா கொண்டு போனால் இல்லை ஒரு 30 கிலோ ரெண்டு தண்ணி சொல்லி தண்ணினா பேக்குக்கு தான் 2 கிலோ அழிப்பாங்க. அது உப்பு தான் பேக்கு. முந்தி வந்து அந்த உப்பு சாக்குன்னு சொல்லி அந்த வரி சாக்கு, அந்த சாக்குக்கு தான் 2 கிலோ அழிப்பாங்க. அமைஞ்சு போனால் 1 கிலோன்னு கழிப்பாங்க. ஆனால் உப்பை வந்து பச்சை மிளகாய்க்கும் 10 கொண்டு எல்லாத்துக்கும் 10 கொண்டு கழிதான். ஏன் இந்த கழிவு சொன்னால் சந்தைக்காரன் கழிக்க மாட்டேன்னு சாமான் எடுக்க மாட்டேன். அதை வந்து இப்போ கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தின்னு இந்த பேப்பர்லாம் அவுட் பண்ண இந்த கழிவு இல்லாமல் சாமான் இருக்கலாம். ஆனால் அது வந்து அமலுக்கு வேறே இல்லைன்னு எங்களுக்கு இந்த கேவியோட இப்போ வந்து இப்போ 1 மாதம் ஆச்சாங்க. இந்த 1 மாதத்துக்கு மேலே வந்து எங்களுக்கு சரியான இழப்பு. மண்ணெண்ணெய் பிரச்சனை ஒரு பக்கம், மற்றது உரம் இல்லை, கிருமி நாசினிகள் இல்லை. மற்றது நாங்கள் இப்போ வந்து முதல் பச்சை மிளகா இஞ்சியை வந்து 120 ரூபாய்க்கு எடுத்தவங்க, இப்போ 60 ரூபா மிளகா 100 ரூபா இருங்க அரைவாசி காதுக்கு தான். இப்போ சில நேரத்தில் மிளகா ஆஞ்சா மிளகா எடுக்கிறாங்க இல்லைங்க. இப்போ சில நேரத்தில் ரெண்டு ஒரு வியாபாரி வராங்க தம்பளக்காரர் அவங்க வந்து எடுப்பாங்க. இல்லையாண்டு சொன்னால் அந்த மிளகா நாங்கள் கொண்டு சந்தையை கொண்டு போனோம், சங்கான சந்தையை கொண்டு போக அன்றைக்கு வந்து ஆமியெல்லாம் அடித்து மிளகாயெல்லாம் அடித்து கொட்டி போட்டு ஆக்களையும் அடித்து ஏற்றி கொண்டு போகிறாங்க. அப்போ இங்கே நாங்கள் கொண்டு விற்கிறேன். ஐயா அன்றைக்கு நான் வந்து எங்களை சம்மில் இதில் ஒரு விஷயம் காய்ச்சல் நான் போன கிழமை எங்களுக்கு வந்து இந்த விவசாய காட்டு தான் தான் தேவை. இப்போ இந்த அதை விட இப்போ ஒரு மட்டி ஒன்று தான் தேவை. அதுக்கு தான் இந்த மாநில உரங்கள் நேழுதாண்டு வாங்கலாம். அதை விட எங்கள்கிட்ட படம் எடுத்தேன் ஐசியாண்டு. அப்போ என்ன இந்த ஐசி தான் இவங்களுக்கு அதை காட்டு தான் எடுக்க போகணும். அப்போ நான் கேட்டேன் அந்த ஐசியை தந்திங்கன்றாலும் அதையாவது ஆமி காட்டிலாம் தான் விவசாய வரண்டு. ஆனால் அந்த ஐசியும் எங்களுக்கு வரல. அவ கேட்ட சொன்னால் நாங்கள் ஒன்றும் செய்யலாம், அங்கே மேலெழுத்துலேருந்து வந்தது தான் நாங்கள் இதையும் செய்யலாம். இதுக்கு வந்து இந்த யாரங்களை சமூகம் மூலமாக இல்லை டேரமாக எல்லாருமே ஒற்றுமையாக காய்ச்சி இந்த சந்தையில் போய் இந்த 10 கொண்டு கழிவை முதல் நிப்பாட்டவும் முதல் முக்கியமாக அந்த 10 கொண்டு கழிவை அதை நிப்பாட்டவும். மற்ற சாமான் வந்து இங்கே வந்து இப்போ வந்தவங்க சாமான் அங்கே போன தான் கொஞ்சம் சாமான் விற்கும். இப்போ தான் சூழ்நிலைக்கு இப்போ நாங்கள் 2 மூட்டை மிளகா இருந்தாலும் இதை ஊர்வலையை கொண்டு போய் சுற்றி இம்பிக்கலாம். ஒரு 10 கிலோ மிளகா அம்பிக்கலாம். நேரடியாக சந்தைப்படுத்தல்றாங்க. நேரடியாக நாங்கள் இங்கே வெளியிலேயும் போடுறோம், உள்றதான் பட்டு வெளியில் போடுறது. இங்கே சந்தைப்படுத்தலுக்கு வந்தால் 10 கொண்டு கழிப்பினோம், 15 2 கழிப்பினோம். அப்படி கழிவுகளாலே அள்ளி கொண்டு போகிறோம். என்ன செய்கிறது அப்போ எங்களுக்கு செய்யலாம். இப்போ எனக்கெல்லாம் கால் எனக்கெல்லாம் சுகம் இல்லை. வலது கலந்த பிள்ளைகள்லாம் நாங்கள் ரைக்கிதுகள் பொம்பளை பிள்ளைகள். அப்போ அதாலும் எங்களுக்கு எல்லாம் அப்படியெல்லாம் நேரடியாக சந்தைப்படுத்த எல்லாம் பல கஷ்டம் எனக்கு என்பாடம் எல்லாம். இப்போ இந்த பிள்ளைகள்லாம் எல்லாம் செய்யுது. அப்போ அதாலும் இங்கே வர அந்த ஆக்கள் இடத்தரகர் மாதிரி கூட அவை பாட்டு வில்லை என்ன நாங்களும் ஒன்றும் செய்யலான்னு சொல்லி கொடுத்து விட்றது. அவை தங்கட பிராக்கு தான் அவை பார்ப்பினோம். ஒழுங்கான முறையில் செய்கிறேன்னு சொல்லி சொன்னால் நல்ல கூலியாக்களும் இப்போ கடன் ரேட்டுகளும் கூலியாகளும் கடன் ரேட்டு இப்போ சந்தை வாழ்க்கை செலவுகளும் கூட தானே. அப்போ அவைகளை நாங்கள் கடுமையாக குறை சொல்லவும் முடியாது.
அப்போ அதே முறையில் நாங்கள் ஒரு மாதிரி சமாளித்து கொண்டு போகணும். அதுக்கேற்ற மாதிரி எங்களுக்கு விலையழுதுகள் ஒரு ஒரு சரியான ஒரு ஒரு முறையான ஒரு ஆள் ஒரு இதை சந்தைப்படுத்தல் பொருள் பரிசாங்கம் எல்லாம் கொள்முதல் பண்ணது சாமான இல்லை அந்நேரக்கு முன்னால் எல்லாம் கொள்முதல் பண்ணது நியாயமான விலைக்கு கொள்முதல் பண்ணது. அங்கே ஒரு விலை போட்டால் இங்கே ஒரு விலைக்கு எடுத்துக்கொண்டு வியாபாரம் நாங்களும் என்னைக்கிறது எங்களை செய்யணும் தாலை போகணும் கொள்ள வேணும்னு சொல்லி போட்டு கொடுக்குறதான் சாமான்களை. அப்போ அதால் இடத்தரகர் மாதிரி வியாபாரி மாதிரி தான் அவை தான் உழைச்சி கொண்டு போகணும்னா நாங்கள் கஷ்டப்படுறாங்க ஒரு விதமான பிரயோஜனம் இங்கே எடுக்கிறத மாதிரி தெரியல. என்ன செய்கிறது வீட்டிலேருந்து ஒன்றும் செய்யலாது பிள்ளைகள் குட்டிகளுக்காக அங்கே ஒரு மாதிரி செய்து கொண்டிருக்கோம் ஒரு மாதிரி நல்லா கிடக்கு அந்த பிள்ளைகளை விட்டு அங்கே அதுகளெலாம் இப்போ வந்து இறச்சி கொண்டிருக்கிறோம் அவங்க பிள்ளைகள் ரெண்டு பேரும். நாங்கள் பணத்திருப்பில் இருக்கிறோம், விவசாயம் செய்து கொண்டிருக்கிறோம், வெங்காயம் மிளகாண்டு மற்ற பயிர்களை செய்து கொண்டிருக்கிறோம். இப்போ என்னென்று கேட்டால் இந்த பொருள்களை நாங்கள் சந்தைப்படுத்த முடியாத நிலைமையில் நிற்கிறோம். இப்போ மிளகா காய்ச்சி கொண்டிருக்கோம், அதில் விற்று கொள்ள முடியாத நிலைமையில் இருக்கிறோம். இப்போ என்னென்று கேட்டால் இப்போ வியாபாரிகள் ஒன்று ரெண்டு பேர் வராங்க, அவங்க கிட்ட அந்த குறைஞ்ச விலை தான் எங்களை அந்த சாமான் எடுத்துக்கொண்டிருக்கிறாங்க. அதால் எங்களுக்கு பெரிய ஒரு பாதிப்பாக இருக்கிறது. மற்றது போ விவசாயத்துக்கு தேவையான உரங்கள் உரமெல்லாம் மற்ற இந்த கிருமி நாசினிகளை பெற்றுக்கொள்ள முடியாத நிலைமையில் இருக்கிறோம். அதனால் விவசாயிகளெல்லாம் பெரிய பாதிப்புக்குள்ளாக இருக்கிறோம். மிளகாண்டுகளெல்லாம் அப்படியே பழுதடைஞ்சொன்று போய் கொண்டிருக்கோம். அவர் சொன்ன மாதிரி எங்களுக்கு விவசாயத்தில் சரியான பாதிப்பு தான். இப்போ சந்தைப்படுத்த முடியாத வியாபாரிகளால் ரெண்டு மீன் வந்து விலை குறைஞ்ச விலை கிடக்கிறதால சரியான பாதிப்பாக கிடக்கு. போக்குவரத்து வசதிகள் சீராக இருந்தால் இந்த கொரோனா பிரச்சனையால் கொஞ்சம் தாக்கம் உரங்கள் மருந்துகள் பெற்றுக்கொள்ளக்கூடிய இருந்தால் நாங்கள் விவசாயத்தில் கொஞ்சம் பலன் அடையலாம். பாதிப்புண்டாயிருந்து சொல்கிறது எங்கள் நாங்கள் கூடுதலாக விவசாயத்தை நம்பி தான் இருக்கிறோம். அது இல்லைன்றால் எங்களுக்கு சரியான கஷ்டம்தான். இப்போ எங்களுக்கு கூடுதலாக இந்த உரங்கள் மருந்துகள் இருந்தாலே ஓரளவு சமாளிக்கலாம். போக்குவரத்துகளும் கடன் பிரச்சனையாக கிடையாது. இதப்போ இந்த நிலைமை சீருக்கு வருமானு சொல்லிடலாம்.